உங்க மனைவிய நேசிக்கிறதுக்கு, உங்க கணவரை நேசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இட் வில் நாட் வர்க். உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வர அற்புதம் செஞ்சாரு. எனக்குள்ள இருக்கிற உலகம் வெளியில போக ஆண்டவர் ஒருபோதும் அற்புதம் செய்ய மாட்டாரு. Surrender yourself to God. Amen. That's it. ஃபோன் பண்றாங்க, என்னைக்கு இந்த டாபிக்கை நீங்க எடுத்தீங்களோ மனுஷன் அன்னைக்கு முடி வச்சவர் தான் பைபிள் டைரிய. நீங்க லைவ்ல வந்தாலே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு பாஸ்டர் அப்படின்னா, எனக்கு என்னாச்சு பாஸ்டர், புரிஞ்சு போச்சு பாஸ்டர். அப்போட இன்டென்ஷன் என்ன, எல்லா பகுதிக்கும் நீங்க ஊழியம் பண்ணலாம், எனக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு, எனக்குன்னு ஒரு அந்தரங்கம் இருக்கு இந்த ஏரியால, இந்த ஸ்பேஸுக்குள்ள உங்க கிரேஸ் வர்றது எனக்கு பிடிக்கல. ஹல்லேலூயா. ஒண்ணும் பண்ணவே முடியல எங்களால. அதுக்கப்புறம் என்னாச்சு நான் தெரியல. என்ன நான் சொல்றேன், ஒரு தேவ மனுஷன் வந்து என்னோட லைஃபுக்குள்ள எந்த நேரம் வேணாலும் உள்ள வந்து ஊழியம் செய்யறதுக்கான முழு சுதந்திரம் உமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நான் எப்பவுமே நான் அவைலபிள் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சரண்டர் நமக்கு இருந்தா தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்ன இருந்தா தான் சரண்டர் ஆனா தான். இஸ்ரவேல் ஜனம் வந்து எகிப்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சாரா, ஆனா இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள இந்த வெள்ளரிக்காய் நினைப்பு, கொமடிக்காய் நினைப்பு, வெங்காயம் நினைப்பு, வெள்ளப்பூண்டு நினைப்பு, இது வெளியில போறதுக்கு ஏதாவது அற்புதம் பண்ணாரா? பண்ணவே இல்லை. எனக்குள்ள இருக்கிற எகிப்து வெளியே போறதுக்கு என்னமாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே. மாட்டேன்ல. அந்த ஏரியால ஆண்டவர் அற்புதம் என்ன செய்யல, செய்யவே இல்லை, செய்யல. உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வர அற்புதம் செஞ்சாரு. எனக்குள்ள இருக்கிற உலகம் வெளியில போக ஆண்டவர் ஒருபோதும் அற்புதம் செய்ய மாட்டாரு. Surrender yourself to God. Amen. That's it. Yes. சில அற்புதத்தை செஞ்சதுனால ஆண்டவர் வந்து என்ன உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. ஆனா என்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேனோ அப்பதான் எனக்குள்ள இருக்கிற உலகம் வெளியில போகும். ஆமே. உனக்குள்ள வாசம் வந்தார். ஆனா ஆவியானவருடைய வசத்துல எப்ப நீ போவனா சரண்டர் ஆகிறப்ப. இந்த டெலிவரன்ஸ் வந்து சரண்டர் ஆனா தான் என்ன செய்யும்னா நம்ம லைஃப்ல நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியும். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா இந்த ஏரியால உங்களுக்கு என்ன இல்ல, அற்புதமே இல்லப்பா, இல்ல அசந்த மாற மதுரமாச்சு, என்னென்ன வேணுமோ உனக்கு எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஈஜிப்ட் வெளியே போனா ஒன்லி த்ரூ சரண்டர். ஹல்லேலூயா. ஆனா டெவில் என்னன்னா, இந்த ஏரியால நாம சரண்டர் ஆகுறது அவனுக்கு என்னன்னா பிடிக்கவே பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஒரு பகுதியில நான் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தப்போ அங்க இருக்கிற லோக்கல் லீடர் என்ன செஞ்சாங்கன்னா, எங்க டிஸ்ட்ரிக்ட கிராஸ் பண்றீங்க அதனால எமர்ஜென்சியா ஒரு லீடர்ஸ் மீட் வைக்கிறேன், நீங்க போற வழியில ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களோட இருங்கன்னாரு. சரி பாஸ்டர், நமக்கு லீடர்னா அவ்வளோ சந்தோஷம் இல்லை, அதனால நான் வர்றேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனா அவர் எப்படி வச்சிருந்தாருன்னா, மீட்டிங் வந்து ஃப்ரண்ட்ல டேபிள்லாம் போட்டு அழகா அலங்கரிச்சு, கணவனும் மனைவியுமா ஜோடி ஜோடியா உட்கார வச்சு, ரோஜா பூ வச்சு, கடலை மிட்டாய் வச்சு, வச்சு தண்ணி பாட்டில் வச்சு, வச்சு அலங்காரமா இருந்துச்சு. நோக்கம் என்னன்னா, செஷன் முடிஞ்ச உடனே பாஸ்டர் வந்து மனைவிக்கு ரோஜாப்பு கொடுத்து மனைவிக்கு வந்து ஒரு சாக்லேட்டை ஊட்டி விட்டு
இந்த கட்ட பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துல முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் ரெக்கன்சைல் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்துல நல்ல எண்ணத்துல வச்சுட்டாரு. அதோட நான் போய் பிரசங்கம் பண்றதுக்கு நான் மைக் எடுக்கிறப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, டோன்ட் ட்ரை டு லவ் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் டோன்ட் ட்ரை டு லவ் யுவர் வைஃப். உங்க மனைவிய நேசிக்கிறதுக்கு, உங்க கணவரை நேசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இட் வில் நாட் வர்க். அந்த விதத்தில் அது வேலை செய்கிறதே இல்லை. இல்லை ஒய்ஃபை லவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒர்க் அவுட் ஆக, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகாது. கல்யாணம் ஆன புதுசுல நான் சொல்லுவேன், என் மனைவி பென்சில் மாதிரி இருந்தாங்க, இப்ப 14 வருஷத்துல ரப்பர் மாதிரி ஆயிட்டாங்க. ஆனாலும் எங்க நேசம் குறையவே இல்லை. நான் வேடிக்கை சொல்லுவேன், கல்யாணம் முடிச்சப்ப நீ மகாரூபவதி, இப்ப நீ மெகாரூபவதி, பரவாயில்ல. சோ அது கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு எமோஷன்ஸ் குபுகுன்னு இருக்கும், அது என்னென்னமோ செய்யும். ஆனா ஒன் செட்டில் ஆன பின்னாடி ஐ ஹாவ் டு லிவ் வித் தி கேரக்டர். எஸ், ஒரு மனுஷனோட மனுஷியோட வாழ்றது இல்ல, ஒரு மனசோட வாழ்றதா மேரேஜ். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோட வாழ வேண்டியிருக்குன்னா, ரெண்டு மனசு, ரெண்டு கேரக்டர் வாழுது. அங்க கரிஷ்மா எல்லாம் வேலைக்கு ஆகாது. இது கரிஷ்மா. இது என்னதுன்னா கரிஷ்மா, ஐ அம் அனாயிண்டட் கிஃப்டட் கிரேஸ் என்ன மூடி இருக்கு. அதனால அனாயிண்டிங் ரிலீஸ் ஆகிறப்ப எல்லாரும் சுண்டி இழுக்குதா? இழுக்கும். ஆனா மனைவி சுண்டி இழுக்காது அது. எஸ், என்ன மனைவியை அட்ராக்ட் பண்றது கரிஷ்மாவோட கேரக்டர் தான். ஆமே, என்ன வாழ்றது எதோட தான் வாழ்றாங்க, மனசோட கேரக்டரோட. ஒரு இடத்துல மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் வர்றப்ப, 3 மினிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. அப்ப எங்க டீமோட அப்போ வர்றப்ப நான் அப்ப டெம்பிள் வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா 3 பவர்ஃபுல்லா இருக்கு. அங்க இருந்த பாட்டிமாலாம் வந்துட்டு நம்ம சொன்ன செய்தியை கேட்டு உச்சாமா ஜோமல் அப்படி பண்ணாங்க, இப்படி சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க நமக்கு, தெரியாம விடை கொடுத்து. இந்த 3 மீட்டிங்ல எந்த பாட்டியா ஜூடா உங்களுக்கு தொட்டுச்சுன்னு சொன்னா, ஜூடா ஒரு பாட்டு சொன்னாப்புல, அப்புறம் எங்க எல்ரு ஒரு பாட்டு சொன்னாரு, ஆள் ஆளுக்கு ஒரு பாட்டு சொன்னாங்க. அப்போ அந்த மீட்டிங் முடிகிறப்ப நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு ஜூடா ஃப்ரெண்டில் கூப்பிட்டு, எங்கள் எல்டரை கூப்பிட்டு, எல்லாரையும், இவங்கெல்லாம் என் பின்னாடி இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்தளவு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் செய்ய முடியுது அப்படின்னு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப, எங்கள் மனைவியை விட முடியுமா? அதனால் மனைவியை மேலே கூப்பிட்டு மனைவியை பக்கத்தில் நிறுத்தி மனைவி ஷோல்டரில் அப்படி கை போட்டு உரிமையோட, இதுதான் என்னுடைய துணைவியார், இவங்க ரோலும் மேஜரான ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போ எல்லாத்தையும் நான் கேள்வி கேட்குறேன், எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப என்ன செஞ்சுன்னா தொட்டுச்சு? அப்போ என் மனைவி அமைதியாக இருந்தப்பில்ல, ஏப்பா இவ்வளோ பேர் வந்து அந்த செய்தி தொட்டுச்சு, இந்த செய்தி தொட்டுச்சு, செய்தியில் அந்த வெளிச்சம் தொட்டுச்சுன்னு சொல்கிறாங்களே, ஒன்று எதுப்பா தொட்டுச்சுன்னு கேட்டேன். என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு நீங்கள் அப்படியே தொட்டு சொன்னீங்களே, அது ரொம்ப மனசை தொட்டுருச்சு அத்தான் அப்படின்னாக்க. நீங்க அங்க போய் உட்காந்து வெளிப்பாடு வெளிச்சம் விஷன், அது எமோஷனலா பாண்டது. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 24 மணி நேரம் ஒரு கேரக்டரோட என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா வாழ வேண்டி இருக்கிறது. அதனால கரிஷ்மா வேற, கேரக்டர் வேற, கேரக்டர் வேற. ஒரு வைஃப் வந்து ஹஸ்பண்ட வந்து கரிஷ்மாக்காக நேசிக்கிறத விட கேரக்டருக்காக நேசிக்கிறது தான் அதிகம். எஸ், கரிஷ்மா க்ரௌட் நம்மளை லவ் பண்ணோம், க்ரௌட் நம்மளை பார்த்து பூரிக்கும், கைதட்டும். ஆனா கேரக்டர்ன்றது அதுதான் கப்பல் ஒருத்தர் ஒருத்தர் பிளஸ் பண்றது. எஸ், அதான் ஃபாதர் சொல்லுவாங்க, சன்னியாசியா இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, டேய் நீங்க மைக் எடுத்தாலே நான் அதிகமாக கவனிக்கிறது உங்க மனைவி மாதிரிதான். நீங்க மைக் எடுக்கிறப்ப உங்க மனைவி சிரிக்கிறாங்களான்னு பார்ப்பேன், சீரியஸா இருந்தாவே தெரிஞ்சுக்குவேன் எப்படி நீங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறீங்க அப்படின்னு. வாங்க அப்பா, சொல்லக்கூடிய இடத்துக்கு எப்ப வரும், கரிஷ்மாவும் கேரக்டரும் மேட்ச் ஆனா. ஆமென்.
நினைக்கிறேன் வீட்டுல ஒரு புல்பீட் செஞ்சு வச்சிடலாம்னு பாக்குறேன். என்கிட்ட ஏதாவது நீங்க கன்வே பண்ணணும்னு நினைச்சா நீங்க புல்பீட்ல இருந்து கன்வே பண்ண எல்லாம் கோர்வையா வந்துருமே அப்படின்வாங்க. அங்க போய் வெளிப்பாடு நீளம் ஆழம் அகலம்லாம் ஐயோ இறங்கி வாயா நீ முதல்ல பார்த்தாலும் மேலே என்ன செய்யறேன். ஒரு நேரம் நாகப்பட்டினத்துக்கு போயிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். வந்த உடனே விசாரிச்சுக்கிட்டே இருந்து என் மனைவி சொல்றதுக்கெல்லாம் நான் ஆமே நாமே என்ன, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டு எங்க மனைவி வந்துட்டாங்கன்னு உடனே நான் ஆமே நாமேன்னு ஒன்னு. அத்தான் நீங்க இப்ப புல்பீட்ல இல்லையா, என்கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க. அப்பதான் நான் வந்து அந்த இதுல நான் சொன்னது என்னன்னா, டோன்ட் டோன்ட் ட்ரை டு லவ் யுவர் வைஃப், டோன்ட் ட்ரை டு லவ் யுவர் வைஃப், பி ஃபேத்ஃபுல் டு யுவர் வைஃப். எந்த அளவு ஆண்டவர் நமக்கு தந்த உறவுக்கு நாம உண்மையா இருக்கிறோமோ அதுக்கு மேல அந்த உறவு மேல அன்பு செலுத்த நம்மளால முடியாது. உண்மையின் அளவு தான் அன்பின் அளவு நிர்ணயம் பண்ணுது. ஏன் அநேக ஹஸ்பண்டால அநேக வைஃபால அவங்களுக்குன்னு தேவன் தந்த துணை மேல லவ் பண்ண முடியலன்னா ஃபெய்த்ஃபுல்லா இல்லை. செல்வின் ஹூஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் அவங்களுக்குலாம் தெரியும். ஒரு முறை அவர் ஜெபம் பண்றதுக்கு அவரு பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒய்ஃபோட ஏதோ சின்ன ஒரு வாக்குவாதம் போல இருக்கு. இவரு மெசேஜ் ரெடி பண்றப்போ ஆண்டவர் சொன்னாரா, செல்வின் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் வைஃப் டிட்டர்மைன்ஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. உனக்கும் உன் மனைவிக்கும் இடையில இருக்கிற தூரம் தான் எனக்கும் உனக்கும் இடையில இருக்கிற தூரத்தை அமைக்கிறது. அதுலதான் விவரமான ஞானமான பிரீச்சர் புல்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி யாரோட மோத மாட்டாரு, மனைவியோட மோதவே மாட்டாரு. அப்படியே மோதினாலும் போய் ஒப்புரவாயிட்டு வந்துருவாரு. ஏன்னா இங்க வண்டி ஓடாதான் இருக்கு. எனக்கு அப்படிலாம் தெரியல, எனக்கு வண்டி நல்லா ஓடுது, எங்கேயோ கோளாறு இருக்கு. Something serious is going on in your personal life. And the Lord wants to touch that area. Yes. And the pagudiya aandavar thottu ooliyai seiya virumbugiraar. Lord, I saw that. Yes. Amen, sir. Amen. Hallelujah. Hallelujah. இதான் அன்னைக்கு என்னோட செய்தி. அப்ப வரிசையில உட்கார்ந்திருந்த இதுல ஒரு பாஸ்டர்மா டாபிக் கேட்ட உடனே முக்காடத்துக்கு முன்னாடி போட்டாங்க. ஐயோ நம்ம குடும்பத்து பஞ்சாயத்துல வெளியில என்ன செய்யுது பார்த்து. அதனால அவங்களுக்கு வேர்டை கேட்க கேட்க இருதயம் அப்படியே ஒட்டஞ்சி அவங்க அழுறப்ப அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சான். அந்த அடங்காத அத்தான் பக்கத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கான், உட்காந்துகிட்டு இருக்கான், நமக்கு இப்படி கண்ணீர் கொட்டுதே, நம்ம ஏன் என்ன பண்றாருன்னு சைட்ல ஓரக்கண்ணில் பார்த்தா ஐயாவும் குப்பு குப்புன்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பாஸ்டர்மாக்கு நம்பவே முடியலையாம், இந்த கல்நஞ்சக்காரனுடைய கண்ணையும் கண்ணீர் என்ன செய்தா கொட்டுகிறதா? எந்த கர்த்தாவே என் ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வர்றதுக்காக நன்றி. ஒரு பக்கம் கண்ணீர், இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம் 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 சொல்லி. அதோட இந்த நம்ம வெளியில யாரும் பார்த்திருக்கோம் என்ன டாபிக், அந்த மாதிரி வில்லங்கமான டாபிக். அதனால அவங்க நல்ல முக்கடை போட்டு நீங்க கிரீசரி ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு அமைதியா இருந்தப்போ நான் மெசேஜ் முடிச்ச உடனே இதெல்லாம் அவங்ககிட்ட பின்னாடி பேசினப்ப எனக்கு தெரிஞ்சது. அந்த பாஸ்டர் வந்தார், வந்து என் முன்னாடி நின்று அவர் சொன்னார், பாஸ்டர் ஐ வாண்ட் டு ஹக் யூ அப்படின்னாரு. வாங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி என் தோல்ல விழுந்து ஹி ஸ்டார்டட் டு கிரை. அப்புறம் திரும்ப அவர் ஆசுவாசப்படுத்தின பின்னாடி நான் முன்னாடி நிறுத்திட்டு சொல்றப்ப அவரு
அழுதுகிட்டே சொன்னாரு, இந்த செய்தியில சொன்ன அரக்கன் வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னாரு. என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமான்னாரு, க்ரௌடா இருந்ததுனால நான் பேச முடியல. நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட நான் போன்ல பேசுறேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி அடுத்த நாள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணேன் போன்ல அவங்களோட. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஒரு வாலிப பொண்ணோட உதவி செய்யறேன் உதவி செய்யறேன்னு சொல்லி, என் வீட்டுல வாலிப பிள்ளைங்க இருக்கு, ஆனா எங்க ஐயா என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அந்த பொண்ணை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து எங்க வீட்டிலேயே விபச்சாரம் பண்ணாரு. நான் இது தப்புன்னு நான் தட்டி கேக்குறப்போ அந்த மனுஷனுக்கு உணர்வு என்னன்னா, இல்ல என்ன அடிச்சு என் கைய உடைச்சி ரத்தம்லாம் வர்ற அளவுக்கு என்னை குத்தி எனக்கு என்னோட ரைட்ஸை நான் கேட்கக்கூடாதா பாஸ்டர்? என் கணவர் எனக்கு சொந்தம்னு சொல்றது அது தப்பாது. அந்த ஸ்டாண்ட்ல நான் நின்னதுக்காக இந்த மனுஷன் அந்த அடி அடிப்பாரு. மனம் திரும்புற மாதிரி இல்லை. 2 வருஷம் போராட்டம், எங்க ஐயாட்ட நான் சிரிக்கிறதே இல்லை. ஏன்னா சிரிச்சா எனக்கு துளிர் விட்டுறோம்னு எனக்கு தெரியும். சரி, நம்மால் ஏத்துக்கிட்டா அதனால நம்ம சேட்டை பண்ணலாம்னு தொடர்ந்து ஒரு சேட்டை பண்ணுவார். அதனால சோறு போடுவேன், எல்லாம் பண்ணுவேன், முறைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இவரை பார்த்து சின்ன அளவு கூட என்ன செய்ய மாட்டேன்னா, சிரிக்கவே மாட்டேன். இவ்வளவுதையும் பண்ணிட்டு பாஸ்டர் புல்பீட்ல வந்து நிப்பாரு பாருங்க ஐயா, அப்படி ஆராதிப்பார். அவர் வந்து எப்பவுமே வடதிசை நோக்கிதான் ஆராதிப்பார். தென் திசை பக்கம் திரும்பவே இந்த சைடு பார்க்க மாட்டார். ஏன்னா அந்த சைடு மூலையில நான் உட்கார்ந்துருக்கேன். அவருக்கு நல்லா என்னன்னா தெரியும் பாஸ்டர், ஏன்னா இங்க கரிஷ்மா அங்க கேரக்டர். நானும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் பாஸ்டர், எப்படியாவது சைடுல திரும்பி நம்ம என்ன செய்ய மாட்டானா, ஒரு ஐ கான்டாக்ட் கிடைக்காதான் வெயிட் பண்ணுவேன். அவருக்கும் குற்றமுள்ள மனசு குறுகு இருக்கும்ல, அவர் ஆராய்ச்சிக்கிட்டே வந்து சரி நம்மால என்ன பண்றான்னு சொல்லி சை நேசதான் பாப்பாரு, அப்படியே முடிச்சுக்குவேன். உலக மகா நடிகை அப்பா, எப்படித்தான் ஆராதிக்க முடியும்? ஐயோ, இவள்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டு வெளியும் வர முடியல, இவளையும் போட்டு அடிச்சிருவேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஆராதனை பண்றதுக்குள்ளேயே மனசு குறுகு இருக்கும். பின்னாடி உட்காந்து அவ அளவும் காட்டுவா பாருங்க, அப்படியே சாகர மாதிரி இருக்கு பாஸ்டர். ஆனா வெளியே வர முடியல. பட்டத்தை போட்டது யாரு? அவர் தான். போட்ட வட்ட தொட்டு வெளியே வர முடிஞ்சா? முடியல, முடியல. ஆனால் ஆண்டவர் இப்ப ஓவர் ரூல் பண்றாரு. ஆமென். உள்ள வந்து உன்னை தூக்குறேன் நான். எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு அந்த பவர்ஃபுல் என்கவுண்டருக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப எங்க வீட்டுக்காரர் இஷ்டம், மேரேஜ் ஆன புதுசுல எனக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னா நான் ஓடி போய் அவர் மடியில தான் உட்காருவேன், மடியில உட்காந்து விளையாடுவேன் ஹஸ்பண்டோட. ஆனா அதெல்லாம் ஒரு காலம் போயிருச்சுன்னு நினைச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த 2 வருஷம் நான் இருக்கிற பட்டணத்துக்கு எங்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு ஏஞ்சல் வரமாட்டான்னு ஆண்டவரே, ஒரு தூதனை நீங்க அனுப்ப மாட்டீங்களான்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கத்தர் ஜெபத்தை கேட்டு இந்த ஒரு செஷன்ல எங்க ஐயா ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். ஜெபத்தோட்டத்துல அவங்க வந்து பங்கெடுக்கணும்னு சொன்னப்ப ஃபுல்லா எல்லா ரூம்ஸும் புக் ஆயிடுச்சா? சிஸ்டர் கேட்டாங்க, எப்படியாவது எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர்மா எல்லாமே ஃபுல்லாயிருச்சே, கொஞ்சம் நீங்க சங்கடப்படாதீங்க, எங்க ஐயா அடிச்சதுல கை போச்சு, அதனால எனக்கு தலையெல்லாம் சீவ முடியாது. இப்ப இவர் தான் தலை சீவுறாரு வீட்டுல, செஞ்சதுக்கு பிராய்ச்சி தான் பண்ணணும்ல பாஸ்டர். அதனால வெளியில உட்காந்தா என்னால தலை சீவ முடியாது, அவர் சீவ விட்டா நல்லா இருக்கு, அதுக்குதான் ஒரு ரூம் கேக்குறான். நல்லா இருக்கே அந்த லவ்ஸ். அன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு உடம்பெல்லாம் வீங்கிருச்சு, இது நடந்த 3 வருஷம், இன்னும் அவங்க அவ்வளவு இன்டிமேசியா இருக்கிறாங்க. சீரியஸாய் கை வீங்கி உடம்பு வீங்கி சிஸ்டருக்கு ரொம்ப மோசமா இருந்தப்ப திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் சரியா வந்துட்டாங்க.
அப்ப அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நான் அழுதேன் என்னோட வியாதி படுக்கையில படுத்துக்கிட்டு. நீ ரொம்ப நாளா என்ன சித்திரவதை பண்ண, ஆனா இப்ப நீ நல்லா இருக்கிற, என் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிற, நான் சித்திரம் போல இருக்கு, உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையோ. அவங்க சொன்னாங்க, எங்க அம்மா எனக்கு ரொம்ப இஷ்டம் பாஸ்டர், ஆனா என் கையா என்ன இப்படி கவனிக்கிறத பாக்குறப்ப எனக்கு எங்க அம்மா பார்த்த மாதிரி இருக்கு. ஆமென். அவரால நம்மள ரூல் பண்ண முடியலன்னா, என்ன ரூல் பண்ண அவருக்கு நான் இடம் கொடுக்கலன்னா, he will definitely overrule. இப்ப ஏன் இந்த அன்பு பிச்சுக்கிட்டு அடிக்குது? புது மனைவியை தந்தாரா, புது இருதயத்தை தந்தாரா? புது மனைவியை தரல, புது இருதயத்தை தந்தார். உண்மை வந்த உடனே எது பொங்குது உள்ள இருந்து? இப்போ அன்பு பொங்குது, அன்பு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவியோட சாகர வரை நீ நேசிக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதனால டெவில் எதுல கை வைக்கிறான்னா, அன்புல கை வைக்கிற, உண்மையில உண்மையில கை வைக்கிறான். அதனால நாம அவருக்கு என்னுடைய பிரைவேட் லைஃப்ல வந்து மினிஸ்ட்ரி பண்றதுக்கு நான் வந்து இடம் கொடுக்கறப்ப அந்த பகுதியில அங்கதான் உண்மை வருது. அந்த உண்மை வர்றப்ப எல்லாம் மீட்டெடுக்கப்படும். மரண வரைக்கும் அங்கதான் எப்படி இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் உண்மையா, அங்க கரிஸ்மாக்கெல்லாம் என்னன்னா வேலை என்னன்னா இல்ல இல்ல. ஆனா இந்த 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 கேரக்டர் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா நாம ஆசீர்வதிக்கப்படுறப்ப தேவ திட்டம் பாதுகாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் லைஃப்ல என்னுடைய அந்தரங்கத்துல வந்து நீங்க ஊழியம் செய்யறதுக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை நான் வழங்குறதுக்கு எந்நேரமும் நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எதுல கவனமா இருக்கலாம் நம்ம? எதுல? உண்மை. உண்மையில வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அன்பு என்ன செஞ்சிடும்? உடனே பொங்கிரும், திரும்ப பொங்கிரும். எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த முதல் செஷன்ல, இந்த முதல் பகுதியில ஃபேமிலியில எந்த அளவு நான் உண்மையா இருக்கிறனோ அந்த அளவு தான் உறவுகளுக்கு இடையில அன்பு இருக்கும். எந்த அளவு என்னை தொட்டு வணங்குறாரோ அந்த அளவு தான் லைஃப்ல உண்மை இருக்கும். ஆமென். உங்க ரெண்டே ரெண்டு தான். புரிஞ்சாச்சா? எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நெக்ஸ்ட் செஷன்ல இதே இதுல நான் சில காரியங்களை நான் பர்சனலா உங்களோட நான் பேச விரும்புறேன். தேங்க் பண்ணலாமா? உண்மை உள்ள ஒளியை எடுக்கலாமா? ஜீசஸ். ஆதியில் கொண்ட அன்பையெல்லாம் ஏனோ மறந்தே போனாயோ. ஆதியில் கொண்ட அன்பையெல்லாம் ஏனோ மறந்தே போனாயோ. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உண்மை உள்ள ஊழியரே என்னையே மறந்தாயோ. உண்மை உள்ள ஊழியரே என்னையே மறந்தாயோ. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னை மறந்தாலும்
நன்றி சொல்றப்பா. எங்க லைஃப்ல எல்லா பகுதிக்கும் நீங்க தான் ஆண்டவர். எனக்குள்ள குறை இருந்தா அதை நீங்க சகிச்சுக்கிட்டேன் நேசிக்கிற தகப்பன். ஆனா உங்களுக்கு பிரியமான ஒரு சின்ன செயல் இருந்தா அதை கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு குயவனும் நீங்க தான். என்னை சகிச்சுக்கிற தகப்பனும் நீங்க தான். என்னுடைய எனக்குள்ள காணப்படுகிற உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை சகிச்சு கொள்ள முடியாத குயவனும் நீங்க தான். இந்த ரெண்டு ரோலை நீங்க பண்றதுனாலதான் நான் இன்னைக்கு நிர்மூலமாக ஆண்டு வரேன். உங்களுடைய ஈரத்துக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். எங்க லைஃப்ல கொஞ்சமாவது உண்மை இருக்குன்னா அதுக்கு நீங்க தொட்டு வணைஞ்சதுதான் காரணம். எங்க பிறப்புல நாங்க யாரும் உண்மையா இல்லாண்டவரு. எங்களுக்கு தந்த மனைவி, எங்களுக்கு தந்த கணவர், இவங்களுக்கு அடுத்த விஷயத்துல நாங்க உண்மையா இருந்தா தான் நாங்க ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பு வந்து வாழ்நாள் முழுசும் பொங்கிக்கிட்டே இருக்கோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்கு நாங்களே வரைந்து கொண்ட வட்டத்தை விட்டு வெளியில வர முடியாம நாங்க போராடுவோம்னா, எங்களை குறிச்ச திட்டத்தை மனசுல வச்சு எங்க சர்க்கிளுக்குள்ள நீங்க உள்ள வந்து இன்னைக்கு செய்கிற இந்த ஊழியத்துக்காக மக்கள் நன்றி விட்டு கொடுக்குறோம். அடுத்த செஷன்ல இன்னும் இதை குறிச்சு எங்களோட பேசுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்.